Hi friends, welcome to Learn is Way 20. Please watch my videos and subscribe my channel. Vaanga video kulla polam. Anbarndha kondigale, anaivarukkum vanakkam. Innikku nama Muruga Nayanar endra adiyara pattiya varalara nama therinjikalam. Ivaru Sola naattile Thirupulurndra oorla pirandaru. Andanar kulathile ivaru pirandaru. இவரு சென்ற பிறவிலேயே சிவபெருமான் மீது அதிகமான பக்தி உடையவராக இருந்தார். அதனால் இந்த பிறவியிலையும் இறைவனுக்கு மாலைகள் தொடுத்து வழிபடணும் அப்படின்ற ஒரு பெரிய பக்தி உள்ளத்தோடு இவர் வளர ஆரம்பித்தார். சின்ன வயசுலேருந்தே இவர் இறைவனுக்கு மாலைகள் தொடுத்து அழகு பார்ப்பார், பக்தி பண்ணுவார். அப்போ எப்படி அப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னதாகவே மலரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வண்டுகள் எதுவும் மொய்க்காத மொக்கு அரும்புகளாக பூக்கக்கூடிய அரும்புகளாக பார்த்து பறித்து எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து மாலை கட்டுவார், அதை இறைவனுக்கு போடுவார். எப்படி எப்படிப்பட்ட பூக்கள்லாம்னா, சம்மங்கி, ஜாதி போன்ற செடி பூக்கள்லாம், மந்தாரம், கொன்றை, செண்பகன்ற கூட்டுப்பூக்கள், தாமரை, அல்லி, முல்லை, அலரி, முல்லை போன்ற நந்தியாவட்டை, இதெல்லாம் செடிப்பூக்கள். நீர்த்த செடியில் இருக்கக்கூடிய தண்ணீரில் வளரக்கூடிய தாமரை, நீலோர் பழம், செங்கழு நீர், இந்த மாதிரியான பூக்கள் எல்லாம் வகை வகையாக பறிச்சிட்டு வந்து அதை மாலை கட்டி இறைவனுக்கு சாத்துவார். அதை எப்படி செய்வார் அப்படின்னா, கோக்கக்கூடிய பூக்கள்லாம் சேர்த்து அதுக்கு கோவைன்னு பேர், சுருக்கி கட்டக்கூடியதாக இருந்தால் அதுக்கு விண்டைன்னு பேர், இணைத்து கட்டக்கூடியதாக இருந்தால் அதுக்கு மாலைன்னு பேர், தண்டி தீக்கு கட்டக்கூடிய ஒரு இதுவாக இருந்தால் கண்ணின்னு பேர், பிணைத்து கட்டக்கூடியதாக இருந்தால் பிணைகள்னு பேர், தொடுத்து கட்டக்கூடிய வகையாக இருந்தால் தொடைகள்னு பேர். இப்படிப்பட்ட வகை வகையாக மாலை கட்டுவார். அந்த மாலையில் இருக்கக்கூடிய மலர்களினுடைய காம்புகள் எதுவும் இறைவனுக்கோ நமக்கோ குத்தாத மாதிரி, முள்கள்லாம் எதுவும் இல்லாமல் காம்புகளை திட்டமாக மறைச்சி பூக்கள் மட்டுமே இறைவனுடைய மேனியில் படும் மெத்துன்னு இருக்கிற மாதிரி அந்த பூக்கள்லாம் மாலை மாலையாக கட்டுவார். காலையில் பூ கட்டுவார், மதியம் உச்சி வேலைக்கும் தனியாக பூ கட்டுவார், மாலைக்கும் சேர்த்து தனியாக பூ கட்டுவார். இப்படி முக்காலமும் இறைவனுக்கு மாலைகள் தொடுத்து பூ மாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பூ மாலையை இவர் நிறைய கட்டி இறைவனுக்கு சாத்தி பக்தி பண்ணி அதை வழிபடுறதுலேயே இவருக்கு ஒரு பெரிய திருப்தி உடையவராக இருந்தார். அங்கே வருத்த மானீஸ்வரம் அப்படின்ற ஊரில் அந்த இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த மாலைகள்லாம் தினமும் மூணு வேளையும் தவறாமல் எடுத்து போயிட்டு மாலை போட்டு பக்தியோடு வழிபடுவார். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், ஒரு மடம் ஒன்று கட்டினார். அதில் அடியார்கள் சிவனடியார்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு உணவுலாம் கொடுத்து வேண்டிய உபசரணைகள்லாம் செஞ்சு அவங்கள நல்ல விதமாக வழி அனுப்புவார். அப்படிப்பட்ட அந்த மடத்துக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்திருக்காரு. அதே போல் ஞானசம்பந்த சுவாமிகளும் இவரை தேடி வந்து அந்த மடத்தில் தங்கியிருந்துருக்காங்க. இதில் ஞானசம்பந்தருக்கும் இந்த முருகநாயனாருக்கும் ரொம்பவும் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு எப்படிப்பட்டதுன்னா, திருஞானசம்பந்தருடைய திருமணத்துக்கு முருகநாயனாரை நீங்கள் வாங்க, அவசியம் எங்களுடைய கல்யாணத்தில் வந்து கலந்துங்க அப்படின்னு ஞானசம்பந்தர் அழைப்பு கொடுக்குறார். அந்த அளவுக்கு இவர் முருகநாயனார் ரொம்ப முக்கியமானவராக, அவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். இவரும் அந்த ஞானசம்பந்தருடைய நல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய ஊரில் நடந்த திருமணத்துக்கு போய் கலந்துக்கிட்டார். அங்கே திருமணம்லாம் முடிஞ்சதும் ஞானசம்பந்தர் என்ன பண்ணார், இறைவன் இடத்துல வேண்டி ஒரு பெரிய சிவஜோதியை ஏற்படுத்துகிறார். அப்போது சிவஜோதியில் எல்லா விதமான உறவினர்களும் பெற்றோர்களும் மேலக்காரன் தாளக்காரன் முதற்கொண்டு
எல்லாரையும் உள்ள அந்த ஜோதியில் போய் கலந்து நம்ம நேரடியாக சிவனுடைய திருவடியை அடையலாம். இமயமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிவலோக பதவியை நம்ம அடையலாம் அப்படின்றார். அந்த நேரத்தில் இந்த கூட வந்தார் இந்த முருகநாயரை, அவரையும் முருகநாயனாரையும் அழைச்சிக்கிட்டு இந்த ஞான சம்பந்தரும் அவருடைய மனைவியும் கடைசியாக அந்த ஜோதியில் கலக்கிறாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய அடியாரான ஞான சம்பந்தரோடு இவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. இதனால் சிவபெருமான் மீது பக்தி செலுத்தி அன்பு செலுத்தி அந்த பூமாலை புனைந்து ஏற்றி அடியார்களுக்கு தொண்டு செய்ததுக்கு ஒரே காரணத்தினால இவருக்கு நேரடியாக இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இவருக்கு கிடைச்சது. அதனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தொண்டாக இருந்தாலும் அது இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய அரிய தொண்டாக கருதி இறைவன் நமக்கு அருள் செய்வார் என்றதான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.